நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நாளை அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்ச நாள் பிஸியாக இருந்ததாலே இந்த கொரோனா சுச்சுவேஷனாலே உங்களை சந்திக்க முடியாமல் போயிட்டு, இனி இடையக்கிடையே நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு வெதர் +14 நிற்கிது. அதாவது நல்ல வெயிலும் ஒரு சாதுவான குளிர்காத்தோடு இருக்கைகளை நல்லாத்தான் இருக்குது. இது வசந்த காலத்துக்கெலாம் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது பாருங்கள், புல்லுகளெல்லாம் முளைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மரங்களில் இலைகள் எல்லாம் வர துவங்குது, பூக்கள் எல்லாம் பூக்க துவங்குது. ஸோ அப்படி அப்படியே வசந்த காலம் வந்து இனி கொஞ்ச நாள்லே சமருக்குள்ள, அதாவது கோடை காலத்துக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கு நாங்கள் மொன்ட்ரியல்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் லஷினன்ற ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். இது ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சின்ன தீவில் ஒரு பாக்க கட்டி ஆக்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சின்னதாக போட்டிங்குகள் செய்கிறதுக்கும் இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் இப்போ இந்த போட்டிங் ஒன்றும் இல்லை. இப்போ மொன்ட்ரியலில் ஒவ்வொரு நாளும் 1000 கேசஸ் தான் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் முதல்ல இருக்கிற கேசஸோட ஒப்படைக்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சோண்டு போகிறதால அவங்க 8:30 லாக்டவுனை 9:30 மாற்றி 9:30 5 மணி மட்டும் தான் அந்த லாக்டவுன் இப்போ புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா கேசஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. வேக்சினும் போட துவங்கிட்டாங்க. ஒவ்வொரு வயசு வித்தியாசத்தின் அடிப்படையில் வேக்சின்களும் ஆன்லைனில் புக் பண்ணி நாங்கள் போய் போடலாம். நாக்கள் இரவில் லாக்டவுனில் இருக்கிறதால வெளியில் திரிஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பகலில் தான் எல்லோரும் ஃபுல்லாக திரிஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பார்க்குக்கு கூடுதலாக சைக்கிளிங் ஏதாவது சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் செய்து அப்படியே தங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு போயிடுவாங்க. எப்பாருங்க இதில் இருக்கிறதுக்கெல்லாம் கதிரிகள் எல்லாம் போட்டிருக்கு. இந்த வசந்த காலங்கள்லேயும் கோடை காலங்கள்லேயும் இந்த கதிரையில் வந்து இருந்து இந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்கண்டு இந்த கதிரையை கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா இப்படி இருந்து இதிலேருந்து இந்த எழில் கொஞ்சம் அழகுகளை பார்க்கைகளை நல்லா தான் இருக்கும். அப்படி இதில் நனக்கு கூட காலங்களில் இந்த போட்டிங் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியாரு. தூரத்தில் கூடுதலாக நாக்கள் குடும்பங்களாக வந்து பாபிக்கு போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், சில பாக்குகளில் இந்த பாபிக்கு போடுறது எலவுடு இல்லை. சில பாக்குகளில் அநேகமாக கூடுதலான பாக்குகளில் பாபிக்கு போடுறதுக்கு எலவு பண்ணுவாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே பாபிக்கு போட்டு ரச்சி எல்லாம் சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. இந்த இவ்வளோ நாளும் கோவிட் சுச்சுவேஷனால் அவரோட பூ இல்லாமல் அடைச்சி கிடந்ததால் இப்போ ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குக்கு வந்து பாபிக்கு எல்லாம் போட்டு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதுலேயும் ஒரு குதிரை இந்த வடிவத்தில் ஒரு கல்லால் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இந்த பாக்கில் வச்சுருக்காங்க. ஒரு வடிவாக தான் இருக்கு இந்த பாக்கில் இதை வச்சுருக்காங்க.
நாட்டில் நாங்கள் தான் பட்டம் விடுவோம் என்று பார்த்தா சின்னெல்லாம் நான் இங்கேயும் இவங்க பட்டம் எல்லாம் செய்து கொண்டு வந்து இன்றைக்கு நல்ல காற்றாக இருக்கபடியால் பட்டம் விட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுதா.